மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் இந்த ஆண்டு மே மாதத்தில் 10th, 11th, 12th இந்த மூணு கிளாஸஸ்க்குமே உறுதியாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் ஏற்கனவே சொல்லியிருத்தாரு. மேலும் 10th and 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிகாஸ் அது ஃபியூச்சர் ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துக்குமே கன்சிடர் பண்ணுவாங்க. 11th வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, பட் அதுங்க மார்க்ஸ் எல்லாம் எங்கேயுமே ஃபியூச்சரில் உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதில் குவாலிஃபை ஆனாலே போதும், அவ்வளோதான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணாங்கன்னா, 10th and 12th மட்டும் ரெண்டு ரிவிஷன் எக்ஸாம் பிளான் பண்ணாங்க. January 19 ஸ்டேட் லெவல் காமன் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம், March 21 ஸ்டேட் லெவல் காமன் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் பிளான் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி January 19 முன்னாடியே ஸ்கூல் க்ளோஸ் ஆனதுனால கோவிட்னால அந்த எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க, நடத்த முடியல. இனி அடுத்த ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரியில் திறப்பாங்களா இல்லையாங்கிறது நமக்கு ஷியராக தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு அன்பில் மகேஷ் கிட்ட கேட்டப்போ சார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை வச்சு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் நடத்த முடியுமான்னு தெரியல, டைம் இல்லை, இன்னும் நிறையா ஸ்கூலில் சிலபஸே முடிக்கலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சப்போஸ் டைம் இருந்தால் நாங்கள் ரெண்டுமே நடத்திடுவோம், அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் வந்து ரெண்டு ரிவிஷன் எக்ஸாமே கம்பைன் பண்ணி ஒன்றா கூட வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் 10th and 12th பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி அட்லீஸ்ட் 1 ரிவிஷன் எக்ஸாம் ஆவது வைக்கப்படும்னு அமைச்சர் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. சார், ரிவிஷன் டெஸ்ட் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து நடந்துட்டு இருக்கு சார். இப்போ பள்ளிகள் பிப்ரவரி மாதம் திறக்கும் பட்சத்தில் நேரடி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி அந்த அட்டவணை, அதற்கு எனக்கு டைம் இருக்குமா என்னன்னு எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா நாங்கள் 19ஆம் தேதியிலேருந்தே நாங்கள் வந்து ரிவிஷன் எக்ஸாம் ஆரம்பிக்கதாக இருந்துச்சு. பிப்ரவரி வரைக்கும் போகணும், அதுக்கப்புறம் மார்ச் அப்புறமா அட்லீஸ்ட் 1 ரிவிஷன் ஆச்சு போகணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா இன்பிட்வீன் ஃபஸ்ட்டு 2 ரிவிஷன் வச்சுருந்தோம், இன்பிட்வீன் நாங்கள் வந்து போர்ஷனே கவர் பண்ண வேண்டியது இருக்குன்றது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே தெரியும், டிசம்பர் மாதமே அரையாண்டு தெருங்கிற முறை விடுமுறைங்கிற முறையில் கொஞ்ச நாள் லீவ் விட்டோம். அப்புறமேட்டு இந்த கொரோனா இப்போ லாக்டவுன் வரும்பொழுது எங்களுக்கு போர்ஷனை கவர் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ரிவிஷனாச்சும் நாங்கள் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கோம். செகண்ட் திங், பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஷின் பேட்டர்ன் வந்து இந்த ஆண்டு மாறாது. சேம் அஸ் யூஷுவல், என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பிகாஸ் இந்த வருஷம் கோவிட் வந்திருக்கு, ஸோ எதுவும் மேபி கொஷின் பேட்டர்னில் எக்ஸ்ட்ரா சாய்ஸஸ் எது தரலாமா, இல்லை 1 mark அதை அதிகப்படுத்தலாமா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது சம்திங் சம் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் எதுவும் சேஞ்ச் பண்ணப்படுமா அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை சேம் அஸ் யூஷுவல், லாஸ்ட் 3 இயர்ஸாக நம்ம என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோமோ அதே பேட்டர்ன் அதே ஸ்ட்ரக்சரில் தான் கொஷின் வந்து வடிவமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சிலருக்கு பேட்டர்ன்னா என்ன தெரியாமல் இருக்கலாம், ஸோ அவங்களுக்கும் நான் தெளிவாக கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுறேன். பொண்ணு இல்லைக்கன்னா, இப்போ நான் 12th standard ஃபிசிக்ஸ் எக்ஸாமினேஷனுடைய 1 of the public எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸில் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஃபிசிக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா 15 1 mark இருக்கும், எல்லாமே கம்பல்சரி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 15 1 mark இருக்குங்கிறது பேட்டர்னில் ஒன்று. அதே போல் அடுத்தது 2 marks இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 9 2 mark இருக்கும், அதில் நீங்கள் 6 எழுதணும், அதில் அதுக்குள்ளே ஒன்று கம்பல்சரி. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதணும், இப்போ 6 2 mark எழுதணும், அதில் ஒன்று கம்பல்சரின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதுக்கு பேர் தான் பேட்டர்ன் நம்ம வந்து வைக்கிறது. ஸோ பேட்டர்ன் பொறுத்தளவுலையும் மாறுபடாது. சேம் லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்திருக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமினேஷனில் என்ன பேட்டர்ன் இருக்கோ சேம் அஸ் யூஷுவல் பேட்டர்ன் தான் இந்த வருஷமும் ஃபாலோ பண்ணப்படும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ. அந்த மாதிரியான பேட்டர்ல எந்த சேஞ்சஸ் கிடையாது, அதே பேட்டர்ல தான் பண்ண போறோம். ஏன்னா க்வெஸ்சன் பேப்பர் சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா குழந்தைங்க அப்பியர் ஆக குழந்தைங்க வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. இது வரைக்கும் என்ன பேட்டர்ல வந்தாங்களோ அந்த பேட்டர்.